ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்ல இன்னையுடைய மூணாவது ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு அப்படின்னு ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் படி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதிரி ஒரு வரையப்பட்டிருக்கு கார்டன் ஏரியாக்குள்ள. ஸோ இதில் ஒரு வழியில் வந்துட்டு எல்லாருமே ஓடணும். அப்படி ஓடும்பொழுது ஒருவர் கூடையில், அதாவது அவங்க ஒரு கூடையை மாட்டிட்டு ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது அந்த கூடைக்குள்ள நிறைய பால் இருக்கும். ஸோ ஓடிக்கிட்டே மற்றவங்களுடைய கூடையில் இருக்க பாலை வந்துட்டு கீழே தள்ளுறதுக்கு மற்றவங்களாம் ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு ரொம்ப ஈஸியான டாஸ்க் மாதிரி தெரியுது, ஜாலியான டாஸ்க் மாதிரி தெரியுது, ஆனால் அதை கரெக்டாக விளையாடலாம். ஆனால் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் ரூடாக தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களுடைய கூடையில் இருக்க பந்துகளை எடுத்து வெளியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் வந்துட்டு தாமரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரம்யா என் பந்துகளை எடுப்பாத பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அதே மாதிரி வழக்கம் போல் பதிலடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஏன் முன்னாடி ஓடுங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரம்யாவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதாவது பரவாயில்ல, பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க நம்மளுடைய பாலா அண்டு நம்மளுடைய நிருப். இவங்க ரெண்டு பேருமே தான் வந்துட்டு ஃபைனலாக இருக்காங்க. அப்படி ஃபைனலாக இருக்கும்பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த விஷயம் ரொம்பவே வந்துட்டு வயலண்ட்டாக மாறுது. அதாவது பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா பாலா காலெல்லாம் தூக்கி எட்டி விடுறாரு, இன்னொரு பக்கம் வந்துட்டு பாலாவுடைய பேகை அப்படியே அடித்து நொறுக்கிறாரு நம்ம நிருப்பு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்குது டாஸ்க்கா இல்லை சண்டையா அப்படின்ற டவுட்டே வருது. ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே பயங்கரமாக வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. டாஸ்க்கு வெளியே இவங்க கிட்ட இருக்க கோபத்தை டாஸ்க்குள்ள செம்மையாகவே காமிச்சிக்கிறாங்க. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகள் எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.